ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதை பற்றி டிஎன்பிஎஸ்சி ஒரு செய்தி குறிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து நடக்கிறதா இருந்தது. சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் தங்கும் விடுதிகள் கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் காரணமாக மூடப்பட்டு வருவதாகவும், அவர்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடு இல்லாத காரணத்தால் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியது இருப்பதாக தேர்வர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தேர்வர்கள் மேற்படி தேர்வுக்கு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து தேர்வு மையங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகக்கூடும் என தெரிவித்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து தள்ளி வைக்குமாறு கோரிக்கை வந்து விடுத்திருந்ததா சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய அரசு கொரோனா வைரஸ் நோய் தொற்றை ஒரு தேசிய பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க எடுத்து வரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளையும் தேர்வர்களோட கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்க இருந்த குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தேர்வுகள் நடைபெறும் மாற்று தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்க இருந்த குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி தள்ளி வச்சிருக்காங்க, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, மாற்று தேதி எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் ஏப்ரல் 5 வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து கிடையாது. ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்டோட கவுன்சிலிங்கை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸையும் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ குரூப் ஒன் எக்ஸாமையும் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இதனால் படிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான டைம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.